வணக்கம். இன்றைய முக்கிய செய்தி. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வடக்கு மாவட்ட கவுன்சிலர் திருமதி ராதவேணி கனகராஜ் அவர்களின் 2 ஆண்டு பணி நிறைவு மற்றும் அவரின் செயல்பாடுகளை பாராட்டி மாவட்ட செயலாளர் கே நித்யானந்தம் அவர்கள், மாநில விவசாய அணி செயலாளர் கோபால்சாமி அவர்கள் பொன்னாடை அணிவித்தனர். மீண்டும் ஊரடங்கு. வழிபாட்டு தடங்கள் திறக்க தடை. வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்கள். சேலம் தெற்கு மாவட்டம் கோட்டம் மருதம்பட்டி ஊராட்சியில் வளைய செட்டிப்பாளையம் அங்கன்வாடியில் தமிழக முதலமைச்சரின் அறிவிப்பின் பேரில் அரசின் இலவச பொங்கல் பொருட்கள் இன்று வழங்கப்பட்டன. இதில் சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் கே சரவணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இல்லம் தேடி கல்வி. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகா கரையம்பத்தூர் பகுதியில் மாவட்ட கவுன்சிலர் கொங்கு ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார். அதிகரிக்கும் கொரோனா, முதலமைச்சர் முக்கிய ஆலோசனை. இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்துவது, வழிபாட்டு தலங்களில் கட்டுப்பாடுகள், கடைகளின் நேரத்தை குறைப்பது, பள்ளி கல்லூரிகள் நேரடி வகுப்பை ரத்து செய்வது போன்றவை குறித்து விவாதித்து வருவதாக தகவல். கோவை மாவட்டம் மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன் 263வது பிறந்த நாளை முன்னிட்டு ஈச்சனாரியில் அவரின் திருவுருவச் சிலைக்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் மாநகர செயலாளர் RS தனபால் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். உடன் மாநகர அவைத் தலைவர் பொன்னுசாமி, பொருளாளர் மகேஷ்குமார், குறிஞ்சி பகுதி கௌரவ தலைவர் ஜெயேந்திரன், பகுதி பொருளாளர் விஜயகுமார், பகுதி துணை செயலாளர் சுரேஷ்குமார், பகுதி இளைஞர் அணி செயலாளர் காளிமுத்து முன்னிலையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். உடன் நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கொரோனா தொற்று உறுதி. எழுச்சிபாளையம் மேற்கு ஒன்றியம் திம்மராவுத்தம்பட்டியில் தமிழக அரசின் இல்லம் தேடி கல்வி வகுப்பை ஒன்றிய செயலாளர் கொங்கு கோமகன் அவர்கள் தொடங்கி வைத்தார். தேர்வு கட்டணம் விலக்கு. தேர்வுத்துறை உத்தரவு. தமிழகம் பயிற்று மொழியாக கொண்ட தேர்வு எழுதும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வு கட்டணம் செலுத்த தேவையில்லை. ராசிபுரத்தில் குடிநீர் அடி பம்பு தார் சாலை அமைத்து மூடிய விவகாரம் பூதாகாரமான நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து நகராட்சி அதிகாரிகள் அடிப்பம்பை உயர்த்தி மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்க நடவடிக்கை. இத்துடன் இன்றைய செய்தி நிறைவடைகிறது. நன்றி. வணக்கம்.